பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ரொம்பவே ஃபயராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு விளையாடுறாங்க, நிறைய கெட்ட வார்த்தையை பேசிக்கிறாங்க, நிறைய சண்டை போடுறாங்க. என்னையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிற வகையில் தாங்க இந்த போட்டி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் போட்டியாளர்கள் எல்லாருக்கும் இப்போ இன்ப அதிர்ச்சி கொடுக்க காத்துட்ருக்காரு பிக் பாஸ். இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. நாமினேஷன்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டாஸ்கை பண்ணணும். குறிப்பாக அதில் நிறைய நாங்கள் கஷ்டங்களை கொடுப்போம், அந்த கஷ்டங்களை கடந்து யாரெல்லாம் அந்த டாஸ்கை வின் பண்ணுறீங்களோ அவங்க கிரேட் எஸ்கேப்பா அப்படின்ட்டு பிக் பாஸ் ஒரு சில ரூல்ஸையும் போட்டிருக்காரு. இதில் ஒவ்வொருத்தராக எஸ்கேப் ஆகிட்டே வராங்க. அந்த மாதிரி இந்த வாரத்தோட முடிவில் யாரெல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து ஒரு இன்ப அதிர்ச்சி நம்ம சொல்லியிருந்தோம், அது என்ன அப்படின்னா ஃப்ரீஸ் டாஸ்கை தொடங்க போகிறாங்க. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு வருஷமும் இந்த டாஸ்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க. போட்டியாளர்கள் எல்லாருமே பசர் அடிக்கும் போது ஃப்ரீஸில் இருப்பாங்க. ஒவ்வொரு பசருக்கும் ஒவ்வொருத்தருடைய போட்டியாளர்களுடைய வீட்டில் இருந்தும் வருவாங்க. அந்த பசரை எப்போ திரும்ப அடிக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க ஃப்ரீஸாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த ஃப்ரீஸ் டாஸ்கை தொடங்க போறாங்களாம். ஏன்னா இப்பவே 70 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து இந்த டாஸ்கை தொடங்கினாங்கனா கண்டிப்பா கரெக்டா இருக்கும். இதுல பிரியங்காலாம் அவங்களுடைய அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு அந்த போட்டோவை பார்த்தே கதறி கதறி அழுதாங்க. ராஜு அவங்களுடைய வைஃபோட லெட்டரை பார்த்து தேம்பி தேம்பி அழுதாரு. திவ்யோடைய வைஃபையும் போட்டோல தான் பார்த்துருக்கோம், நேர்ல வராங்களா. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியில இருந்து யாரெல்லாம் வர போறாங்க இந்த மாதிரி கியூரியாசிட்டி நமக்கே இருக்கு. ஸோ அந்த வகையில நீங்க யாருடைய ஃபேமிலியை பார்க்கணும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பிக் பாஸ் சொன்னாலே கண்டிப்பா பிரம்மாண்டம் தான். சோ இந்த பிரம்மாண்டம் எத்தனை கோடி, அதாவது இவ்வளவு கோடியான்னு கேக்குற அளவுக்கு தாங்க ரொம்பவே செலவு பண்ணிருக்காங்க. என்னென்ன செலவுகள் நடந்திருக்கு, எவ்வளவு இதுவரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உள்ள இருக்க ஒவ்வொரு போட்டியாளருக்கும் தனித்தனியா சம்பளமும் இருக்கு. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ்க்கு தனி அமௌண்ட் இருக்கு, பேக் ஒர்க்கர்ஸ்க்கும் தனி சம்பளம் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு அந்த செட்டோடைய வாடகை 500,000 வாங்க, 100 நாளைக்கு 5 கோடியாம். ப்ரொடக்ஷன் செலவு 25-30 கோடி ஆகுமாம். கமல் சார் 2 எபிசோடு வருவாரு, அந்த 2 எபிசோடையும் சேர்த்து ஒரே நாள்ல ஷூட்டிங் நடத்திடுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் 4 கோடி வாங்குறாராம். அதை தாண்டி ப்ரொமோஷனுக்கு 5-10 கோடி வரைக்கும் ஆகுமாங்க. இந்த பிக் பாஸ் ஷோவை விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாலும் எண்டமோல் ஷைன் தான் இந்த ஷோவை நடத்துறாங்க. அதனால எண்டமோல் ரைட்ஸுக்கு ஒரு எபிசோடுக்கு மட்டுமே 3-4 லட்சம் ஆகுதாங்க. டோட்டலா இந்த ரைட்ஸ் மட்டும் 5 கோடி கொடுக்குறாங்களாம். இந்த ஷோக்கு இந்த சீசன்ல மெயினான ஸ்பான்சர்ஸ் யார் யாருன்னா நிப்பான் பெயிண்ட் அண்ட் பிரீத்தியாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் 14 கோடி தராங்களாம். ஆக மொத்தம் 100 கோடி பட்ஜெட்டுக்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த பிக் பாஸ் ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா. லாஸ்ட் சீசன்ல அஜித் வந்தாரு, அவர்கிட்ட இந்த சீசன்ல யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, உண்மையை நான் சொல்லட்டுமா, நான் சொன்னா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரோமோஸ் மட்டும் தாங்க ஃபாலோ பண்றேன். அதை தவிர சோசியல் மீடியால வர நிறைய போஸ்ட நான் பார்த்து என்ஜாய் பண்றேன், மத்தபடி நான் எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்ட்டு உண்மையை சொல்லிட்டாருங்க. ரோஜா சீரியல் கிட்டத்தட்ட 3 வருஷமா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 1000 எபிசோட தாண்டி இருக்காம். சோ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னா கண்டிப்பா கேக் தாங்க, கேக் இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால ராதிகா மேம் அவங்களோட கையால கேக் தயாரிக்கிறாங்களாம். அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அந்த வீடியோ உங்களுக்காக. நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.